எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்து என்ற மகரிஷியின் கவிக்கேற்ப இன்றைய சிந்தனையாக உலக அமைதியை சிறப்பான முறையில் எடுத்து சொல்ல வருகை தந்திருக்கும் பேராசிரியர் பரிமலா செல்வனி அம்மாவை அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நம் மனவளக்கலையில் எம்ஏ எம்ஃபில் முடித்துள்ளார்கள். பிஹெச்டி யோகா செய்து கொண்டுள்ளார்கள். 12 தாள்களில் காயக்கல்பம் மற்றும் மான் பயிற்சி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையில் தேசிய அளவில் சமர்ப்பித்துள்ளார்கள். அதில் 2 தாள்களில் விருது பெற்றுள்ளார்கள். மேலும் பிரிஸ்டி பில்லா இஸ்டாஃப்லாட்டில் தலைமையும் நடத்தி வருகிறார்கள். அக்குப்ரஞ்சர் ஹீலராகவும் உள்ளார்கள். இத்தனை சிறப்பு மிக்க அம்மா அவர்களை சிந்தனை கொடுக்க அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அம்மா வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி போலாம். குரு வாழ்க. குருவே சிந்தனையை உடல் நலத்தை இணைப்பில் உள்ள அனைத்து வாழ்க வளமுடன் வாழ்க்கை உலக அம்மா கொஞ்சம் சவுண்டுமா. உலக அமைதி என்ற தலைப்பிலே இன்றைய சிந்தனையை நாம் துவங்குகிறோம். என்று எப்பொழுது எளிய முறை உடற்பயிற்சியோ அல்லது காயகற்ப பயிற்சியோ நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமோ அன்றே நாம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒரு அங்கமாக மாறுகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆசான் அவர்கள் நிறுவியதற்கான மிக முக்கிய அடிப்படையான ஒரு பெரு நோக்கம் என்பது உலக அமைதி, உலக சமாதானம் என்ற ஒரே நோக்கம்தான். மேனேஜ்மெண்ட்ல ஒரு டெக்னிக் இருக்கும், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்படும், அந்த இலக்கை எய்துவதற்கான வழியை வந்து டு அச்சீவ் த டார்கெட் அதை சிறுசு சின்ன சின்னதாக பிரிச்சுக்குவாங்க. அப்போ அந்த சின்ன சின்ன டார்கெட்ஸ் ஒன்றுன்னையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வர வர ஒன் ஃபைன் டே பார்த்தோம்னா அவங்க எந்த டார்கெட்டை எந்த இலக்கை அடைவதற்காக நிர்ணயம் செய்தார்களோ அது எந்த சிரமமும் இல்லாம அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும். ஒரு மாணவர் இருக்காரு, இந்த கல்வி ஆண்டில் அவருடைய வயதிற்கும் கற்கும் திறனிற்கும் ஏற்ப இந்த அளவுக்கு அவங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு அனுபவத்துல கண்டடைந்த விஷயத்துல இந்த அளவுக்கு சிலபஸ் இந்த அளவுக்கு பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பாடத்திட்டத்தை அந்த கல்வி ஆண்டில் அந்த மாணவன் கற்று முடிப்பதற்கு ஒரே நாள்ல மொத்த சப்ஜெக்டையும் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள்லயே நீ இந்த ஒரு ஆண்டுக்கான பாடத்தை படிச்சு முடிச்சிடணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப அந்த ஓராண்டு அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்திட்டத்திற்கு படிப்படியாக ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கும். ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு காலாண்டுக்குள்ள இவர் இந்த அளவுக்கு படிக்க முடியும், இந்த அளவுக்கு இந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ண இந்த அளவுக்கு இந்த திட்டம் வகுக்கப்படும், அந்த காலாண்டுக்குள்ள அவர் அந்த 3 மாதத்துக்குள்ள பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு, அந்த நாள்தோறும் கற்றுக்கொண்டதை வந்து அவர் சரியாக கற்றிருக்கிறாரான்னு பார்க்கக்கூடிய ஒரு திட்டத்துல தினம் தினம் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், அப்புறம் வாரம் ஒரு டெஸ்ட்,
அப்புறம் மாதாந்திர தேர்வுகள், இப்படி அதை பகுத்து பகுத்து கொடுத்து ஒரு ஆண்டு முடிஞ்சு போக பார்த்துருக்கும் பொழுது அவருக்காக எவ்வளவு அந்த திட்டத்துக்குள்ள அந்த கற்றுக்கொள்வதற்கு வடிவமைக்கப்பட்டதோ அந்த இது வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை நாம் வந்து சென்றடைவதற்கான காலம், அந்த காலத்துக்குள்ள நாம் எதை எதை எப்படி எப்படி பிரிச்சு அமைச்சுக்கிட்டோம்னா அதை வந்து ஈஸியாகவும் பயனுள்ள வகையிலையும் அந்த நோக்கத்தை போய் நம்ம சென்றடைய முடியும். இந்த டெக்னிக்கை வந்து நாம நம்மளுடைய நோக்கங்களுக்கு கூட கடைபிடித்தோம்னா எல்லா இடத்துலயும் வந்து தொய்வில்லாமல் அந்த வெற்றியை நாம் நினைத்த காரியத்தை அடைவதற்கு அது வந்து சுலபமாக ஏதுவாக நமக்கு வந்து உதவி செய்யும். அந்த வகையில உலக அமைதி அப்படின்றது மிகப்பெரிய நோக்கம், மிகப்பெரிய நோக்கம். பல்வேறு என்ன மொழி வாரியாக எத்தனையோ பிரிவுகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அமைதி என்ற ஒற்றை புள்ளியில் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கத்தோடு எழுப்பப்பட்ட இந்த ஒரு திட்டம், இதை அடைவதற்கான வழிமுறைகள், அந்த காலம் அப்படியெல்லாம் அப்படின்றது பார்க்கும்பொழுதுதான் ஆசானுடைய அற்புதமான ஒரு தொலைநோக்கு பார்வையும் இந்த திட்டம் எங்கேயும் எந்த சின்ன பிசுறும் இல்லாமல் வெற்றி அடைவதற்கான வழிவகைகளையும் எடுத்து வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இந்த முறைகளை பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு எந்த ஒரு சின்ன பிசுறும் இல்லாத ஒரு திட்டமிடலாக இதை நாம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி மிகப்பெரிய ஒரு பெரு நோக்கத்தோடு இந்த உலக மக்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரு அமைதி நிலையில மகிழ்ச்சியா நிறைவா மன நிறைவா வாழ வேண்டிய வகையில ஏற்படுத்தப்பட்ட இந்த உலக அமைதி உலக சமாதான திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நாம பகிர்ந்து கொள்வதும் கலந்துரையாடுவதல் என்பதும் நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட இந்த காலத்துக்குள்ள நம்ம வடிவமைக்கும் போது இதனுடைய மைய புள்ளியை நாம் நமக்குள்ள கலந்துரையாடுனா அது வந்து இந்த விரிவடைந்த திட்டத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்ற நிலையில உலக வேதாத்திரியம் என்பது உலக சமாதானம் உலக அமைதிக்கான ஒரு வழிமுறைகள். அந்த வேதாத்திரியத்துல காமிக்கப்பட்ட ஓர் உலக ஆட்சி, மனிதன் தன்னுடைய அறியாமையால் எல்லைகளை கட்டி கொண்டு அந்த எல்லைக்குள்ள என் நாடு என்னுடையது அப்படின்ற நிலையெல்லாம் கடந்து இந்த கோடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இந்த எல்லைகளை கடந்து இந்த உலக மக்கள் அனைவரும் உலகத்தில் உலகம் முழுவதும் நமக்கானது பொதுவானது என்று ஓர் உலக ஒரு ஆட்சி வர வேண்டும். பல மொழிகள் நாம் பேசியது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு நமக்குள்ள இந்த மொழிகளால் இனங்களால் மதங்களால் வேதப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் கடந்து ஒரு மொழியை நாம் பொதுவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக நம்மளுடைய எல்லைகளை குறைத்து கொண்டு வரும் பொழுது தொழிலெல்லாம் அரசாங்கத்தின் பொது உடைமையாக்கப்பட வேண்டும். சொத்துக்கள் எல்லாம் தனிநபர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பொது உடைமையாக்கப்பட்டு எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே பொது சமையல் கூடம் குழந்தை வளர்ப்பு திட்டம் என்று பல 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 நிலைகளிலே அருட்தந்தை அவர்கள் இந்த உலக அமைதிக்கான வழிவகைகளை பகுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நமக்கு கொடுத்திருந்த பொழுதிலும் நாம ஒரு தனி மனிதனாக என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எல்லைக்கு அவர் கொண்டு வரும் பொழுது ஒரு தனி மனிதன் தனி மனித அமைதி அந்த மனித தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதி குடும்ப அமைதியிலிருந்து சுற்றங்களின் நட்பு நலன் பேணி சுற்றத்தில் ஒரு அமைதி அதன் மூலமாக சமுதாய அமைதி அதாவது ஊர் அப்படின்ற நிலையிலே ஒரு அமைதி நிலை அப்புறம் உலகம் என்ற ஒரு வகையில இந்த திட்டத்தை ஒரு ஒற்றை புள்ளியிலிருந்து ஒரு தனி மனித நிலையிலிருந்து படிப்படியாக அப்படியே விவரித்து கொண்டே விரிவாக்க செய்யக்கூடிய நிலையில அப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இது இரண்டு நிலையில உலக அமைதியை அணுகக்கூடிய விஷயமாக ஒன்று தனி மனிதன் என்ற ஒரு புள்ளியிலே இருந்து விரிவடைந்த நிலையிலேயும் ஒரு விரிந்த உலக அமைதி ஓருலக ஆட்சி என்ற நிலையிலிருந்து ஒரு தனி மனிதனுடைய வளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. இந்த இரண்டு நிலைகளிலையும் ஒரு தனி மனிதனுடைய அமைதி என்பது அவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியதாகவும் புறத்திலே இந்த உலகம் அந்த சமூகம் இந்த ஊர் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய விதத்திலேயும் இருக்கு. ஆனால் புறத்துல என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்பட்டாலும் தனி மனிதன் அகத்திற்குள்ளே தன்னுடைய அமைதியை நிலைநிறுத்தி கொண்டால் இவை பெரிய பாதிப்பை அங்கே ஏற்படுத்தாது என்ற வகையில தனி மனிதன் என்ன செய்யணும்
முதல்ல இந்த அமைதி என்ற ஒரு வார்த்தை நாம் எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறோம்னா, நம்மளுடைய புலன்களை எல்லாம் கொஞ்சம் ஒடுக்கி, கொஞ்சம் நாம வந்து இப்போ ஒரு தவ நிலையில இருந்தோம் பாருங்க, ஒரு அரை மணி நேரம் கண்களை எல்லாம் மூடி நம்ம இயல்பு தன்மையில அந்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு மன அலை ஓட்டத்தை அப்படியே கொஞ்சம் சுருக்கி நாம வந்து ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போறதுதான் அமைதி அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி அல்ல நண்பர்களே, அமைதி என்பது இயல்பில் இருத்தல். அமைதி என்பது இயல்பில் இருத்தல். பூமி 25,000 மைல் சுற்றளவு கொண்டது. அது அந்த 25,000 மைல் சுற்றளவு கொண்ட அந்த பூமியை நம்ம மன விரிவு கொண்டு எவ்வளவுதான் விரித்து பார்த்தாலும் கூட, நாம எந்த அளவுக்கு பிரயாணம் செஞ்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு பயணப்பட்டிருக்கிறோம் என்ற எல்லை வரியம் தான் நம்மளுடைய மனசு விரிஞ்சு நம்மளால அதை அணுகவே முடியுது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வர ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதற்கு தேவைப்படுது. சூரியனை சுற்றி வரும் பாதையில 16,00,000 மைல் வேகத்துல ஒரு நாளைக்கு சுற்றி வருது. அவ்வளவு வேகமும் அவ்வளவு துல்லியமான ஒரு இயக்கமும் அதற்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பூமியின் இயல்பு. பூமியை போல 1,900,000 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 25 நாட்கள் போதுமானதாக இருக்குது. அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான சூரியனின் இயக்க வேகம் என்பது அவ்வளவு அளப்பரிய ஒரு வேகத்தோட அது சுற்றுக்கிட்டு இருக்கிறது நம்மளால கற்பனை கூட அப்படி நினைத்து பார்க்கறதுக்கே ஒரு திகைப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ அவ்வளவு நாம நினைக்கிறோம் வேகங்கள் எல்லாம் அமைதி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அமைதினா வேகத்தை எல்லாம் குறைச்சிட்டு ஒரு குவைட் ஸ்டேட்ல இருக்கிறது, அப்படி இல்லை. அது அது அதன் அதன் இயல்பில் இருத்தல் என்பதுதான் அமைதி நிலை. அப்ப மனிதனுடைய அமைதி அப்படின்றது, மனிதனுடைய அமைதி என்பது அல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மன அலைச்சுழல் வேகத்தில் இருப்பதுதான். அந்த ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்ற அலைச்சுழல் வேகத்தை எடுத்துக்கொண்டாலே 8-13 அலைச்சுழல் வேகம் கொண்டது அந்த பேண்ட்வித்ல, அந்த பிராட் பேண்ட்ல அந்த அல்பா அப்படின்ற மன அலைச்சுழல் வேகத்தை நிறுத்துறாங்க. அப்ப 8 அப்படின்றதும் அல்பாதான், 13 என்பதும் அல்பாதான். அப்படின்னா இதற்கு இடைப்பட்ட நிலைக்குள்ள நம்மளுடைய இயக்க வேகங்கள் அதுல மாறுதல்களை நாம வைத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளையும் உணர்வு நிலைகளும் கூட இந்த நிலைக்குள்ள இருக்கும் வரை மனிதன் அமைதியிலிருந்து பெருசா சீர்குலைகிறது இல்லை. இதை தாண்டி போகும் பொழுதுதான், 13 அப்படின்ற எல்லையை கடந்து போகும் பொழுதுதான் தன்னுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய தன்மையில மனிதனுடைய செயல்கள் அமையக்கூடிய நிலையில அது துன்பமாக அவனுக்கு மாறுது அப்படின்ற நிலையை வச்சு நம்ம இந்த உதாரணத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இந்த 8-13 அப்படின்ற நிலைக்குள்ள ஏற்படக்கூடிய அலை மாற்றங்களே நிறைய இன்பங்களையும் நிறைய துன்பங்களையும் அப்படின்ற அனுபவங்களையும் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப அதை கடந்து நாம 13 தாண்டி போகக்கூடிய நிலையில எவ்வளவு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அத்தனையும் நிச்சயமாக நமக்கு அந்த அமைதி என்ற நிலைக்கு பொருந்தாத செயல்களாகத்தான் அமையும். அப்ப இந்த உண்மை நமக்கு புரியணும். இப்ப நாம எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன டிவியேஷன்ஸ் எப்பொழுதும் அனுமதிக்கப்பட்டதுதான். அப்போ அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த டீவியேஷனுக்குள்ள நாம இன்பம் துன்பம் என்ற விளைவுகளை உணர்ந்து அனுபவிச்சுக்கலாம். ஆனா மிக விரைவில் நாம அந்த அமைதி என்ற ஒரு புள்ளியை நோக்கி வந்துடணும். அப்ப 8 நிலைத்திருப்பது அமைதி. அந்த 8 என்ற மனாலைச்சுழல் வேகத்திலிருந்து 13 வரை போயிட்டு வர்றது இந்த துன்ப அனுபவங்கள். அதை தாண்டி நாம் செல்லும் பொழுது துன்பம் மட்டுமே தான் அதனுடைய விளைவாக இருக்கும். அப்ப இதற்குள்ள நம்மளை பழக்கி கொள்ள, இதற்குள்ள நம்மளை நிலைத்து கொள்ள வைத்துக் கொள்வதுதான் ஆசான் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி முறைகள். அப்ப இந்த பயிற்சி முறைகள்லாம் நாம வந்து நாள்தோறும் உடற்பயிற்சி செய்யறோம், காயக்கல்ப பயிற்சி செய்யறோம், அகத்தாய்வுகள், அப்புறம் நம்மளுடைய தவ முறைகள் இப்படின்னு பல வகையில இந்த பயிற்சி முறைகளை நாம் செய்தாலும்
இந்த அமைதி நிலையில் நிலைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நமக்குள்ளேயே நாம எழுப்பி கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் விடை. எவ்வளவு நேரம், எத்தனை மணித்துளிகள் நாம் நம்முடைய இயல்பில் இருந்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம வந்து இயல்பை விட்டு புறம்பாக போயிருக்கிறோம் அப்படின்றது. அப்ப எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு என்பது அந்த இறை நீதியாக இருப்பதால், அப்ப இதிலிருந்து நம்ம விலகி செல்லக்கூடிய நேரங்கள் எல்லாம் நமக்கு துன்பம் அளிக்கக்கூடிய, அதனுடைய விளைவு நமக்கு பொருந்தாத ஒரு விளைவாக வரக்கூடியதை நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப எந்த விளைவாக இருந்தாலும் மீண்டும் நாம் நம்மளுடைய இயல்புக்கு திரும்புவதுதான் நம்மளுடைய மையமாக நாம வச்சுக்கிட்டு, நம்மளுடைய இயல்பை நோக்கி செல்லக்கூடிய அந்த மன அலைச்சூழல் வேகம், நான் அமைதியாக இருப்பது, என்னுடைய இயல்பு தன்மை என்பது அமைதியில் இருப்பது, அமைதியில் இருந்து அத்தனை செயல்களையும் செய்வது, அந்த அமைதி நிலையில் பிறகாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை உணரக்கூடிய ஒரு தன்மை, அந்த விழிப்புல நான் இருக்கக்கூடிய தன்மை தான் என்னுடைய இயல்பு அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு, நம் வாழ்க்கையில் பெறக்கூடிய அனுபவங்களை, நாம் செய்யக்கூடிய செயல்களை திருத்தி அமைத்துக் கொள்வதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய மிக முக்கியமான ஒரு செயலாக, ஒரு கடமையாக நாம எடுத்துக்கணும். அப்ப இந்த கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ள இன்று நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது கூட எத்தனையோ அன்பர்களின், எத்தனையோ பேர்களுடைய தெரிந்தோ தெரியாமலோ கிடைக்க பெற்ற ஒரு உதவியாக, கிடைக்க பெற்ற அவங்களுடைய செயல்களின் மூலமாக தான் நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை நிலை அப்படின்றது மிக முக்கியமாக புறக்காரணிகளாக இருக்கு. அகக்காரணியாக நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும், வாழ்க்கை வளங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையில எப்பொழுதும் ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம் என்ற ஒரு சூழலுக்குள்ள வரும் பொழுது கூட, தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் நட்புகள் உறவுகள் என்ற நிலையில கூட பல பேருடைய பங்களிப்புல நாம் இருக்கிறோம். அதனால நாம் அவற்றையெல்லாம் திருப்பி அளிக்க நம்மால் முடிந்த அளவுக்கான ஒரு அதே அளவுக்கு அந்த இருப்பு நிலையை தக்க வைக்க நம்மளுடைய செயல்களின் மூலமாக செய்ய வேண்டி இருக்கிறதுனால கடமையாகவும் மாறுது. அந்த வகையில நாம் எப்பொழுதும் நம்மளுடைய அமைதி என்ற நம்மளுடைய இயல்பான தன்மை என்ற, அப்ப அந்த இயல்பு தன்மை என்பது நம்மளுடைய அமைதி நிலை, அந்த அமைதி நிலையில செய்யக்கூடிய செயல்கள் என்பது எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமலும், தனக்கு தானே கூட துன்பம் ஏற்படுத்தி கொள்ளாமலும், எண்ணம் சொல் செயல் இவற்றின் மூலமாக இருப்பதுதான் நம்மளுடைய இயல்பு. அப்ப நாம் எந்த அளவிற்கு நம்மளுடைய புலன்களிலே விழிப்பு நிலையில இருக்கணும், நம்மளுடைய எண்ணத்தின் அளவுல விழிப்பாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக ஆகுது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிவதற்கே ஒரு காலம் எடுத்திருக்கு. அந்த காலத்தை நாம பெற வரையும் நாம வந்து ஒரு அனுபவங்கள், நம்ம வாழ்வியல் சூழல்னால, வளர்க்கப்பட்ட விதத்தினால, அந்த வளர்க்கப்பட்ட விதத்தின் மூலமாக, நாம் சுற்றத்தின் மூலமாக பெற்ற அனுபவங்களின் மூலமாக நம்மளுடைய அறிவு ஆட்சி தன்மை ஒரு தரத்துல நிற்குது. அதன் வழியாகவே செயல்களை செய்து ஒரு பழக்க நிலையில இருக்கிறோம். இந்த பழக்கம் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்ல நாம வந்திருக்கிறோம். இந்த பழக்கங்கள் எல்லாம் ஆசான் அருட்தந்தையின் மூலமாக ஒரு விளக்கத்திற்கு வந்து, இந்த விளக்கம் பழக்கமாக மாற வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கும் பொழுது, நம்ம திரும்பி பார்த்தா நமக்குள்ளே அமைதியை சீர்குலைக்கக்கூடிய அத்தனை பதிவுகளை நாம் வச்சிருக்கோம். அப்ப இந்த பதிவுகளிலிருந்து ஒரு திருத்தம் ஏற்பட்டு, நாம் ஒரு நமது தன்மை, ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மைக்கு திரும்புவதற்குமான செயல்களில் நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டியது என்பது ஒரு கடமையாக இருக்கு, ஒரு பொறுப்பு வாய்ந்த செயலாக இருக்கு, மிகவும் கடினமான ஒரு செயலாகவும் இருக்கு. நமக்கு தெரியும், நாள்தோறும் உடற்பயிற்சி நாம செய்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம உடல் செல்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விலங்கின பதிவுகளை நாம் போக்கி கொள்ள முடியும். இந்த உடற்பயிற்சி என்பது ஒரு விஷயம் மட்டுமே நம்மளுடைய வினைப்பதிவை போக்கி நம் உடல்ல அத்தனை செல்களிலும் ஒரு திருத்தத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி நம்மளுடைய உடல் நலத்தை பேணி, உடல் நலத்தின் மூலமாக மன வளத்தை பெருக செய்ய முடியும், நம்மளுடைய இயல்புக்கு திரும்ப முடியும் அப்படின்றது. ஆனா இந்த ஒரு பயிற்சியை செய்வதற்கு கூட, முழுமையாக செய்வதற்கு கூட, இந்த மனமும் நமது சூழலும் பல காரணங்களை ஏற்படுத்திக்குது. இன்றைக்கு இந்த
இணைய வழியில நாம இந்த பயிற்சியில ஈடுபட்டிருக்கோம். இது அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்ப நான் 5 மணிக்கு இதற்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னால வந்து இந்த ஊடகத்துல போய் கலந்துகிட்டு ஒரு குரூப் மெடிடேஷன்லயோ சிந்தனையோ கலந்துக்கிறதே என் மனசு பிடிச்சிருக்கு. அதனால உடற்பயிற்சியை நான் 6 மணிக்கு தள்ளி வைக்கிறேன். 6 மணிக்கு தள்ளி வைக்கும் பொழுது என்னுடைய குடும்ப கடமைகள் ஏதோ வந்து ஒரு இடையூறு ஆகுது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யாம விட்டுடுறேன். இது மாதிரி பல காரணிகளை நம் மனம் வந்து எப்பொழுதும் புலன் வயத்துல சிக்கி சிக்கி தேடிக்கிட்டே இருக்கும், நியாயப்படுத்தும் அந்த காரணங்கள் எல்லாம், அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம். ஆமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் காயக்கல்பம் செய்யலன்னா என்ன, ஒரு 3 நிமிஷம் அதை வந்து செய்யலன்னா நான் தான் வந்து 6 மணி நேரம் தவம் செஞ்சிட்டேனே, நான் தான் வந்து ஒரு 6 மணி நேரம் நல்ல நல்ல சிந்தனைகள்ல என்னை ஈடுபடுத்திக்கிட்டேனே, என்னுடைய ஜீவகாந்தம் ஒன்றும் கலங்கப்பட்டிருக்காது. அப்படி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளும், அப்படி தன்னைத்தானே காரணங்களை தேடிக்கொள்ளும், அந்த காரணங்களை நியாயப்படுத்தவும் செய்யும். இதில் தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு இந்த நாளை கடந்து போக அதை செய்யும். அப்படியான தன்மை தான் இந்த மனதின் தன்மை. ஏன்னா அது இத்தனை ஆண்டுகள் ஏதோ ஒரு விஷயமாக புலன் வழியில போயிட்டு போயிட்டு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தில் நிலைத்து நிற்க, அப்போ அந்த நிலைத்து நிற்க இது காரணங்களை தேடும், காரணங்களை நியாயப்படுத்தும். இந்த இடத்துலதான் நான் அமைதியாக இருக்க, நான் அமைதி என்னுடைய இயல்பு என்பது, என்னுடைய தன்மை என்பது அமைதி நிலையில் இருப்பது. இந்த அமைதி நிலை என்பது 8-13 நான் எந்த ஒரு நிலையில செய்தாலும் அது அதற்கு ஆன விளைவுகள் இருக்கு. இந்த அமைதி என்பது நான் 8 நிலைத்து நிற்பது அப்படின்றதான், ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நாம நிலைத்திருப்பது அப்படின்றது தான் அமைதி. அதுல நாம கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆக நமக்கு ஒரு சின்ன அனுமதி இருக்கு. ஏன்னா அதனால ஒரு பெரிய துன்பம் இல்லை. அதனால நாம மிக விரைவில் நம்ம விலங்கின பாதையிலிருந்து மிக விரைவில் வந்து சேர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைதான் 9 போறதும் 10 போறதும் 11-12 அப்படின்னு நமக்கு அனுமதிக்கப்பட்ட நிலை வந்து மிக விரைவில் மீண்டு வருவதற்கான நிலை. நான் நிலைத்து நிற்க நான் விழிப்பாக இருத்தல் அவசியம் அப்படின்ற ஒரு புரிதலோட வாழ்க்கை நாம் அணுக ஆரம்பிக்க வேண்டும். அதுல நாம பெறக்கூடிய இந்த மனதால் நாம விலகி செல்லக்கூடிய அமைதியை இழக்கக்கூடியதுதான் மிக 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 அதிகமான வாய்ப்புள்ள விடயம். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலில் மிக அதிகமான ஆற்றல் விரயம் என்பது மன இயக்கத்தின் மூலமாக தான். அப்போ அந்த மன இயக்கத்தை நாம வந்து சீர் செய்து கொள்ளக்கூடிய இந்த பயிற்சி முறைக்குள்ள நாமளை ஒழுங்கமைத்துக்குள்ள அலைன் ஆர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில நாம திரும்ப திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பயிற்சியில நம்ம ஈடுபடுத்தி கொள்ளணும். எப்பொழுதும் விழிப்பாக இருக்கணும். ஆசான் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமா நம்ம மனதை விரித்து அந்த எல்லையற்ற பரவலியோடு நம்மளை ஐக்கியப்படுத்தக்கூடிய நிலையிலையும் நுணுகி ஒடுங்கி அந்த உயிர் என்ற நிலையிலே நிலைத்திருப்பதற்கும் அந்த விரிந்து சுருங்கும் தன்மை தான் இந்த மனதிற்கு இயல்பாக இருக்கு. ஆனால் நீங்கள் இப்பொழுது எப்படி விரிவடைய வேண்டும் என்றால் எல்லையற்ற அந்த மெய்ப்பொருளோடு விரிவடைந்து அதனுடைய தன்மைகளையும் தகைமைகளையும் பெற்று அதே மெய்ப்பொருள் தான் இயக்க நிலையிலே முதலிலே கண்ணுக்கு தெரியாத இந்த நுண் துகளாகிய இந்த இறை துகளாகிய மிக அதிகமான தற்சுழற்சி வேகம் கொண்டுள்ள தன்மையுடையதாக இருந்த அந்த நிலையிலேயும் மாறி இருக்கின்ற புரிதலோடு அந்த விரிவு சுருக்க அலைகளை நாம் அந்த நிலையில விரிந்து இந்த நிலையில ஒடுங்கி இருக்கக்கூடிய தன்மையில பழகி கொள்ள எப்பொழுதும் அகக்காட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இந்த உணர்ச்சி பயம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து நாம் விலகி உணர்வு நிலைக்கு மாறும் பொழுது பார்க்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் பெறக்கூடிய அத்தனை அனுபவங்களும் இறைத்தன்மைதான் என்பது நம்மளுடைய அனுபவ பதிவுகளாக ஒவ்வொரு செல்களிலும் பதிவாகக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த விரிவு அப்படின்றது நம் மன அலை விரிவடைந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இந்த எல்லையற்ற பரம்பொருளோடு மெய்ப்பொருளோடு விரிந்து ஒன்றிருக்கக்கூடிய நிலை, நான் சுருங்கி ஒடுங்கக்கூடிய நிலை என்பதும் அதே தன்மையில அந்த உயிர் என்ற கண்ணுக்கு தெரியாத
புலன்களுக்கு எட்டாத அந்த நிலை வரை என்னால் ஒடுங்க முடியும் அப்படின்ற ஒரு பழக்கத்திற்கு வரும் பொழுது பெறக்கூடிய அனுபவங்கள் என்பது எப்பொழுதும் இந்த உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு இன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு இன்பமான நிறைவான அனுபவமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த கவனம், இந்த விழிப்பு, இந்த இயல்பு நம்மளுடைய தன்மையாக மாறணும். அப்ப இந்த தன்மையாக மாறுவதற்காக தான் இது தன்மயமாய் தானதுவாய் மாறக்கூடிய அந்த நிலைக்கு தான் ஆசான் கொடுத்த அந்த பயிற்சி முறைகள். அதுதான் ஒரு தனி மனித அமைதிக்காக, தனி மனிதனுடைய இன்பத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அந்த உடற்பயிற்சிகள் என்பதும் காயகற்பம் என்பதும் அகத்தவ பயிற்சி முறைகள் என்பதும் அகத்தாய்வு பயிற்சி முறைகள் என்பதும். சோ இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் நம் வயமாக வேண்டும், நம் வயமாக வேண்டும், நாமே அதுவாக மாறி இருத்தல் வேண்டும். ஒரு கை அசைவு அப்படின்றது, இப்போ நான் பேசிக்கொண்டு இருப்பது அப்படின்றது என் உடம்பில் உள்ள என் நிறைந்த செல்களின் கூட்டு முயற்சியால் இந்த காற்று ஒளி அந்த அப்படி வெளிப்படும் பொழுது ஒளியாக மாறி இந்த வான்காந்த களத்தில் கலந்து இந்த ஏதேதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் வந்து சென்றடைகிறதுன்னா இதுக்கு எத்தனையோ கோடானக்கோடி செல்கள் இறை துகள்களின் ஒத்திசைவு கூட்டு சேர்க்கையாக அதனுடைய உதவியால வெளிப்படக்கூடிய இந்த செயல் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு இசைவாக இருக்கு என்பதையும் நம் உடலில் உள்ள கோடான கோடி எத்தனை செல்களும் ஒருங்கிணைந்து நமக்கு உதவி புரிகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலையும் இருக்கக்கூடிய இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆஹா, இப்படி பேசுறதுக்கு இவ்வளவு செல்கள் நமக்கு உடம்புல இருந்து இந்த க்ஷணம் நமக்கு உதவி செய்யலைன்னா நாம இந்த நிமிஷம் இதை பேசிக்கொண்டு இருக்க முடியாது, இந்த நிமிஷம் நாம் இதை கேட்டு கொண்டிருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு வினாடி நம்ம அதை நினைத்து பார்த்தாலே இத்தனை அணுக்களின் ஒத்துசைவால் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பது ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தத்தை நினைத்து பார்க்கும் பொழுதே அவ்வளவு சுகமாக இருக்கு, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு அனுபவங்களிலையும் ஒவ்வொரு செயல்களிலையும் இந்த விழிப்போடு என் நிறைந்த அணு துகள்களின், என் நிறைந்த இறை துகள்களின், என் நிறைந்த இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் கண்ணுக்கு தெரியாத இயக்கத்தின் மூலமாக தான் இந்த அனுபவம் எனக்கு கிடைக்குது, இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கை வளங்கள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு நினைவு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த இன்பம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்பது நாம் அத்தனை விஷயங்களையும் பார்க்க முடியும், அத்தனை விஷயங்களையும் அனுபவிக்க முடியும். அப்ப இந்த அனுபவம் படிப்படியாக நம்மளுடைய ஒவ்வொரு செல்களிலும் நிரம்பி 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 ததும்பும் பொழுது நாமே ஒரு இன்ப ஊற்றாய் நிறைவாய் அமைதியாய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நிச்சயமாக பெற முடியும். அப்பொழுது நமக்கு வேண்டுதல் வேண்டாத ஒரு நிலை வேண்டும் என்று ஆசான் சொல்லுவாங்க பாருங்க. அத்தனையும் நமக்குள்ள இருக்கு, அத்தனையும் நமக்குள்ள இருக்கு. அந்த எல்லாம் உள்ள அந்த இறையே தன்னுடைய இயக்கத்திலே நொறுங்கி இறைத்துகளாகி அணுக்களாகி பேரண்டமாகி இந்த பூமியிலே நாம நிறைந்த ஜீவ இனங்களிலே நாம் என்ற ஒரு நிலையில பார்க்கும் பொழுதும் அதுவே நாம இருக்கும் பொழுது நாமே அதுவாக மாறுவதும் நமக்கு ஒரு தன்மையில இருக்கும் பொழுது என்ன வேண்டும், என்ன வேண்டும், நமக்கு வேண்டியது எல்லாம் வேண்டிய காலத்திலே தகுந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக அது நமக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலை இடத்திலேயே கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன வேண்டும். அப்ப நம்மளுடைய இயல்பை புரிந்து நம்மளுடைய தன்மையை உணர்ந்து எந்த வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், எனக்கு இந்த புரிதலில் இருந்து விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வேண்டும் அப்படின்னு வேணா சொல்லலாம். கிடைத்திருக்கக்கூடிய இந்த புரிதல் என் பயமாக வேண்டும், இதில் நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது வேண்டும் என்றால் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கலாமே தவிர நம்மளுடைய அத்தனை தேவைகளும் அந்த எல்லாமல் அருட்பேராற்றால் அப்படியே நிறைவேற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கு. என்ன செஞ்சிருக்கோம் நம்மளுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ள அப்படின்னு கொஞ்சம் ஒரு சனம் யோசிச்சு பார்த்தா இல்ல, எங்கேயோ மழை பெய்யுது. நேற்று ஒரு செய்தி பாக்குறோம், செம்பரம்பாக்கம் ஏரி அதனுடைய முழு கொள்ளளவு வந்து எட்டி விட்டு
ஒன்னு வந்து எந்த நேரம் வேணாலும் ஏரி திறக்கப்படலாம், உபரி நீர் திறக்கப்படலாம். என்னடா சென்னையில அப்படி ஒன்றும் பெருசா மழை இல்லையே, ஏதோ பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு நாள்ல ஏறி நிரம்புற அளவுக்கு மழை இல்லையேன்னு யோசிச்சு பார்த்தா எங்கெங்கேயோ பெய்த மழை நீர்கள் எல்லாம் அந்த ஏரியை நோக்கி வந்திருக்கின்றன. அப்ப வந்து பிற இடங்களில் பெய்தது. அப்ப இதை வந்து நம்ம மனம் விரிந்து ஆமா இருக்கும் அப்படின்ற செய்தியை நாம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தான் அந்த விஷயம் தெரியும். இல்லைன்னா எப்படி ஏறி நிரம்பி இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம புலப்படாது. அது போல நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பெறும் செயல்கள் எல்லாம் நம்மளுடைய எல்லைக்கு நம்மளுடைய அறிவுக்கு வந்து ரொம்ப புரிந்தது கொஞ்சம்தான். அது புலப்படாத நிலையிலே நம்மளுடைய வாழ்க்கை நடத்தப்படுவதற்கு பல 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 காரணிகள் இருக்கு. அவையெல்லாம் மிக சரியாக அதனுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கு. அப்போ நாம செய்ய வேண்டியது நம்ம எல்லைக்குட்பட்ட அந்த செயல்களை சரியாக புரிந்து கொள்ளணும். எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நல்லதை காணக்கூடிய ஒரு பாங்கிலே நாம் இருந்து கொண்டோம் என்றால் எல்லாம் நமக்கு தேவையானவை எல்லாம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எது நடந்ததோ அது மிகச்சிறப்பானதுதான், எது நடக்க இருப்பதோ அதுவும் நம்மளுடைய நன்மைக்கானதுதான் என்ற புரிதல் வரும் பொழுது இப்ப இந்த க்ஷணம் எனக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது மிகச்சரியானதுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் நாம் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாக நாம் அமைதியால் நிரப்பப்படுகிறோம். இந்த அமைதி நிலையில இருந்து நம் வாழ்க்கையை அணுகும் பொழுது இந்த க்ஷணம் நாம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிட் பண்ணிட்டு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நாமே தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை நமக்குள்ள உருவாக்கி கொண்டு இந்த அழுத்தம் பல விளைவுகளை நமக்குள்ள ஏற்படுத்தி ஒரு துன்பத்துக்குள்ள சிக்கிக்கிற நிலையில இதை பார்த்தால் இது என்னுடைய நன்மைக்காக தான் இப்பொழுது நடைபெற்றிருக்கு, இதனுடைய காரணம் எனக்கு புரியவில்லை, அது என்னுடைய அறியாமை. ஆனால் எல்லாம் உள்ள அருட்பேராற்றல் நானாகவும் இருப்பதால் அது எனக்கு துன்பமான எந்த ஒரு செயலையும் செய்யாது. இந்த அருட்பேராற்றலில் நிரம்பி இருப்பது அத்தனையும் இன்பம் 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 தான் அப்படின்றத ஒரு புரிதலுக்குள்ள இருந்து அந்த நிகழ்வையோ அந்த செயலையோ புரிதலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நாம் மாற வேண்டும். இப்ப இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ள வளர்த்து கொண்டேமையானால் இந்த ஒரு தகமை நமக்குள்ளே வந்துவிட்டது என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் பல விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அப்ப எல்லாவற்றிலும் நல்லவற்றை காணக்கூடிய ஒரு தன்மை. சுவாமி அழகா சொல்லுவாங்க, அல்லதை போக்கிவிட்டால் உள்ளதை காணலாம். இப்போ இந்த நல்லவற்றை எல்லாவற்றிலும் கண்டிப்பாக எல்லாவற்றுக்குள்ளும் நல்லதுதான் இருக்கு. நம்மளுடைய அறியாமையால அதற்கு மேல பூசப்பட்டிருக்கக்கூடிய இல்லை நம்ம அறியாமை என்ற கண்களினால் அது துன்பமாகவோ துயரமாகவோ பார்க்கிறோம். அப்ப அதை விளக்கிட்டு நல்லவற்றை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு பண்பை வளர்த்து கொண்டோம் என்றால் நமக்குள்ளே நம்மளுடைய இயல்பான அமைதி நிலைக்கப்பெறும். அப்ப அந்த தனி மனித அமைதி என்ற ஒரு தன்மையை நாம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை வகுத்து கொண்டதென்றால் நம்மிடம் இருந்து வெளியே கசிவது என்பது எப்பொழுது எது ஒன்று நிரம்பியதோ அது நிரம்பலோடு இருக்காது, எப்பொழுதும் அது மெதுவாக கசிந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி நமக்கிட்ட இருந்து எப்பொழுதும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய இந்த ஜீவ காந்தம் என்பது நம்மளை விட்டு எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை கசிந்து விரிந்துதான் இருக்கு. இப்ப அந்த தன்மை எப்படி இருக்கும், விரிவடைந்த நம்மளுடைய ஜீவகாந்த தன்மை என்பது இந்த புரிதலோடு இந்த நிறைவோடு என்னுடைய இயல்பு தன்மையான இந்த அமைதி நிலையோடுதான் கசிந்து இருக்கும். இப்ப இந்த எல்லைக்குள்ள வரக்கூடிய எந்த பொருட்களும் எந்த ஜீவன்களும் இந்த அமைதி வசப்பட்டுத்தான் ஆகணும். அப்ப இந்த அமைதி என்னிடம் மட்டும் நின்று விடாமல் இது மெதுவாக கசிந்து கசிந்து பரவ ஆரம்பிக்குது. இது என்னை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் போது இது குடும்ப அமைதியாக மாறுது. இந்த குடும்ப அமைதி மெதுவாக நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் பரவுது. இது சமூக அமைதியாக மாறுது. இந்த சமூக அமைதி என்பது ஊர் அமைதியாகவும் விரிவடைந்த நிலையிலே இது உலக அமைதியாகவும் மாறுது. அப்ப இந்த பொறுப்பு வாய்ந்த செயல் என்பது ஒவ்வொரு தனி நபரின் பொறுப்பாக மாறுது என்று ஒரு நாம் மனவள கலைஞராக வேதாத்திரியன்களாக மாறி இருக்கிறோமோ அன்றே இந்த பொறுப்பு நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட
வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பாக மாறி இந்த பொறுப்பையும் நாம் இன்று இன்று முதல் என்னுடைய அமைதியை என்னுடைய அமைதி நிலையை பேணி பாதுகாப்போம் என்ற உறுதியோடு நம்மளுடைய செயல்களில் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு எல்லாவற்றிலும் நல்லவற்றை காணக்கூடிய ஒரு பண்பை தகமையை வளர்த்து கொண்டேமே. ஆனால் அல்லதுகள் எல்லாம் களையப்படும். ஒவ்வொரு சிறு துளி பெரு வெள்ளம் என்பது போல கோடான கோடி அணுக்களின் தொகுப்பு தான் பார்க்கக்கூடிய பருப்பொருட்கள் என்பது போல ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி என்ற நிலைக்கு வரும் பொழுது இந்த தொகுப்பான இந்த உலகம் என்பது அமைதி அடை அமைதி நிலைக்கு வந்து தான் ஆக வேண்டும். அது நிச்சயமாக முடியும். அப்ப நாம் அத்தனை பேரும் நம்மளுடைய பொறுப்பு உணர்ந்து நம்மளை நம்முடைய இயல்பை உணர்ந்து நம்முடைய தன்மையை உணர்ந்து நம்மளுடைய இயல்பில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த இயல்பில் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த தன்மைக்கான செயல்களில் திருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ முயலுவோம். இந்த வகையில இதுதான் நமக்கான தன்மை, இதுதான் நம்மளுடைய இயல்பு என்ற ஒரு உணர்தலை நாம் பெற்றோமே. ஆனால் அதுவே இந்த உணர்தலில் நிலைத்து நிற்பதற்கும் ஒரு வழியாகும். இந்த உணர்தல் இந்த உணர்தலில் நிலைத்து நிறுத்தல் என்பது நம்மளுடைய ஆசானவர்களால் நம்மளுடைய கருமையத்தின் பதிவுகளால் ஆசான் கிடைத்திருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக அவர் உணர்ந்ததை அப்படியே நமக்கு கொடுத்திருக்காங்க. நாம் இதை வாங்கி நம்மளுடைய உணர்வு பயமாக நம்மளுடைய தன்மயமாக இது மாற்றிக்கொள்வது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. சோ இதை நாம் அனைவரும் இணைந்து நம்ம நிறைவு செய்து கொள்ளக்கூடிய தனி மனித அமைதியை பெறக்கூடிய இந்த செயல நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். நிச்சயமாக இந்த கனவு மிக விரைவில் 150 ஆண்டுகள் என்று ஆசான் நிர்ணயித்திருக்காங்க. அதுல ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல நாம் கடந்து விட்டோம். மிக விரைவில் நம்மளுடைய மாற்றத்தின் மூலமாக இந்த மாற்றத்தை நம்மால் எய்த முடியும் அப்படின்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி மன நிறைவோடு வாழ வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்பு அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.